ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார், பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லான் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஃபயரில் எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ நீங்கள், அந்த மாதிரி வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்துட்டுருக்கு. வெரி ஹாப்பி டு சீ தட். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் நான் கை கட்டி கேட்குறேன், நீங்கள் பேசுங்க ப்ளீஸ். நானே வருவேன், நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி தான் இன்னைக்கு இங்கே வந்தேன். இல்லை இல்லை, நான் நேற்று ஆசைக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்னோடனே நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, நான் காலையிலே வந்து தஞ்சாவூருக்கு போகிறேன், நாளைக்கு வந்து நான் இந்த படத்தை தஞ்சாவூருக்குள்ள தான் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு அப்படியே ராஜராஜ சோழனுக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வரலாம், அதுதான் என்னுடைய ஐடியானால நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நானே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு மறுபடியும் அடம் பிடிச்சி இன்னைக்கு காலையில் தான் வந்துட்டு நான். இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஒரு பிரமாதமான மேடையை நம்ம எத்தனை படத்துக்கு பார்க்க முடியும்னு தெரியல. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு காதலி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம காதலி, அப்படி நம்ம இவ்வளோ நாளாக காதலிச்சுட்டு இருந்த ஒரு படம் இப்போ வேற ஒருத்தர் கைக்கு போகுது, ஆடியன்ஸ் கைக்கு போகுது. அது வந்து ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேடை, விக்ரம் சார் இப்போ பேசும்போது சொன்னார் ஹவுஸ்ஃபுல், ஹவுஸ்ஃபுல்லில் வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கு யார் ஹீரோவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நான் சொல்கிறேன், அப்போ வந்து சேது கூட ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு விக்ரம் சார் தான் ஹீரோவாக இருந்தார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாக அவரே ஹீரோவாக இருக்கார். அந்த மாதிரி ஜெயம் ரவி எல்லாருக்கிட்டையுமே, இங்கே இருக்கிற மேடையில் இருக்க எல்லாத்தையுமே கால் ஷீட்டு கேட்குற அளவுக்கு நான் ஒரு டைரக்டராகவும் ரசிக்கிற அளவுக்கு ஒரு ரசிகனாகவும் இருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், உலகம் சுட்ட வாலிபனோட டைட்டில் சாங் அது. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஆனால் இன்று இந்த சரித்திர பதிவை நம்ம என்னவா கொண்டாட போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு இதே ஆரவாரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துக்கு இந்த படத்தோட ஆரவாரமே எல்லா தியேட்டர்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு மூடிச்சுக்கிட்டெல்லாம் போய் மூடிச்சுக்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு டிக்கெட்டுக்காக அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு டிக்கெட். சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு நாளைக்கு என் குழந்தைங்களாம் படம் பார்க்கறதுக்கே கிடைக்கல, நான் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு ப்ரெஷர் எந்த படத்துக்குமே நம்ம சந்தித்தது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன பாத்திரம் நான் பண்ணதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மணி சாருக்கு நன்றி சொல்கிற அதே நேரத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணோன்னா, இந்த படத்தில் மணி சாரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும், தனால இருந்து ஆரம்பிச்சு ஆஷி அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பயங்கர கிளாப், தயவுசெய்து ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டீம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படத்தை அவங்க பண்ணியிருக்கவே முடியாது. அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மற்றபடி நான் வந்து தஞ்சாவூர் கிளம்புறேன். அப்புறம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு, ஏன் நான் கடைசியாக உங்ககிட்ட வரேன்னா, எல்லா படமும் கடைசியாக உங்ககிட்ட தான் வந்து சேருது, உங்கள் கண்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. படம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஜென்ரலாக ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு போடுவோம், அதில் தப்பே கிடையாது. பட் அடுத்த வரி வந்து 2 முறை பார்க்கலாம், 3 முறை பார்க்கலாம், 4 முறையும் போக்கலாம் பார்க்கலாம்னு சொல்கிறோமே தவிர, அதுக்கு குறைவாக எதுவும் இந்த மாதிரி ஒரு சரி பதிவுக்கு சொல்ல வேண்டாங்கிறது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். நன்றி.